நடிகர் ரஜினிகாந்த் நடித்த தர்பார் படம் இன்று திரைக்கு வெளிவருவதையொட்டி நள்ளிரவு முதலே தமிழகமெங்கும் உள்ள திரையரங்குகள் முன்பு ரசிகர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரையில் மட்டும் 27 திரையரங்குகளில் தர்பார் திரைப்படம் திரையிடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரை அரசரடி பகுதியில் உள்ள மிதி திரையரங்கில் நள்ளிரவு முதல் ரசிகர்களும் ரஜினி மன்ற நிர்வாகிகளும் வாழைமரம் தோரணம் கட்டி அலங்கரித்து வெடிவெடித்து ஆடிப்பாடி கொண்டாடி வருகின்றனர். இது குறித்து பேட்டியளித்த ரஜினி மக்கள் மன்ற மதுரை மாநகர் மாவட்ட துணை செயலாளர் அழகர் கூறுகையில், எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 70 வயதிலும் இளமையாக நடித்துள்ளார். இந்த திரைப்படம் வெற்றியடையும் என்றும், ரசிகர்கள் நள்ளிரவு முதலே திரையரங்கு முன்பு ஆடிப்பாடி கொண்டாடி வருகிறோம் என்றார். அவர் வந்து படத்துல ஒரு வசனம் சொல்றாரு, போலீஸை வந்து ரைட்ல வை லெப்ட்ல வை ஸ்ட்ரைட்டா வைக்காத அப்படின்றாரு. அது ஸ்ட்ரைட்டா வைக்காதேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இது இப்போ உள்ள காலங்களில் வந்து பல்வேறு காலகட்ட சீரழிவுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சீரழிவுகளை தடுக்கிறதுக்கு போலீஸ் கட்டப்பில் தலைவர் வர்றாரு. இந்த படம் வந்து பயங்கர வெற்றி பெறும், பாட்டும் பயங்கரமாக இருக்கு, அனைத்தும் வெற்றி பெறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. மேலும் இது குறித்து பேட்டியளித்த ரஜினி ரசிகர் கோல்டன் சரவணன், நான் படையப்பா படத்தில் இருந்து தலைவர் ரஜினியின் பட வெற்றிக்காக கோவிலில் அழகு குத்தி மண்சோறு சாப்பிட்டு வருகிறேன். அதன்படி தர்பார் பட வெற்றிக்காக நேற்று திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் அழகு குத்தி மண்சோறு சாப்பிட்டோம் என்று அவர் கூறினார். படையப்பா படத்துல இருந்து இந்த தர்பார் படம் வரைக்கும் மண்சோறு சாப்பிடுறது, அகல் குத்துவது, இந்த மாதிரி பருவ இதை பண்ணி படத்தை வெற்றி பெற வேண்டும் சொல்லி கடந்த 22-20 ஆண்டுகளாக வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த படமும் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி நேற்று 10 அடி வேலு குத்திட்டு மண்சோறு சாப்பிட்டுருக்கோம் திருப்பண்ற போதையில.